வணக்கம், நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். கர்நாடகாவில் நடைபெறக்கூடிய இன்டர்நேஷ்னல் கல்ச்சுரல் ஜாம்பரினுடைய அப்டேட் நியூஸை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். டேட்டை நினைவுபடுத்தணும்னா 21 டிசம்பர்லேருந்து 27 டிசம்பர் வரைக்கும் இந்த ஆண்டு வெனு ஆல்வா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பிரமிஸ் அந்த வளாகத்தில் நடைபெறக்கூடியது, மூடுபிரி அப்படிங்கிற இடத்துல, கர்நாடகாவில். இப்போ ஜாம்பரி பொறுத்தவரை லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் 17 இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் கலந்துக்கிறாங்க. கனடா, மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா உட்பட இதே போல 17 கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கங்கிறது பெருமைக்குரிய ஒரு விஷயம். 50,000 மேற்பட்டவர்களை எதிர்பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கர்நாடக அரசாங்கம் இதுக்காக 30 கோடி ரூபாய் செலவழிக்கிறது. இந்த வளாகமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 100 ஏக்கர் பரப்பளவுடையதாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஆல்வா இன்ஸ்டிடியூஷனுங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். அவர் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கிறாரு. அந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் அவர் இருக்கிறாரு. இந்த கேம்பினுடைய சீஃப் செக்ரட்டரி அவர் இருக்கார். அதனால இவரும் பிஜிஆர் சிந்தியா சாரும் சேர்ந்து தான் இந்த மாபெரும் முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் நிறைய ஃபாரின்லேருந்து நிறைய இன்வைட்டீஸ், அந்தந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட்ஸ் கூப்பிடுறாங்க. நம்ம இந்தியாவினுடைய பிற மாநிலங்களிலிருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க வராங்க, மினிஸ்டர்ஸ் வராங்க. நமது தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்களும் அதில் பங்கெடுத்துக் கொள்வதாக இருக்கிறது, இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிருந்து செல்லக்கூடிய, நமது தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்ஸ், நம்ம ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணோம், ரெடியாக ப்ரிப்பேர்டாக போகணும். தேவையான அங்கே ஆக்டிவிட்டீஸுக்கு தேவையான எல்லாத்திலும் முன் பயிற்சியோடு செல்லுங்கள். எல்லா பொருள்களையும் அதற்கான திங்ஸ்லாம் இப்பயே கொண்டுட்டு போங்க. குறிப்பாக உணவை பொறுத்தளவில் என்ன சொல்கிறாங்க, பிளேட்டு, டம்ளர், வாட்டர் பாட்டில் எப்பொழுதும் கையில் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா ஒரே இடத்துல காலை உணவு மட்டும்தான் இங்கே வழியும், மற்ற ஆக்டிவிட்டி சமயத்தெல்லாம் உணவு அங்கேயே கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதுனால. நல்ல நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணுங்க. பழைய காணொலியில் அதை பற்றின தெளிவான விளக்கங்கள்லாம் போட்டுக்கிட்டோம், பாருங்கள். நீங்கள் ஹவு டு ரீச் அப்படின்னா, நீங்கள் முதல்ல சென்றடைய வேண்டிய இடம் மேங்களூர். இப்போ தமிழ்நாட்டிலிருந்து மேங்களூர் போகணும்னா பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் 3 வழியும் போகலாம். பஸ்ஸில் போகிறது அவ்வளோ ப்ரிஃபரபிள் இல்லை. ஃப்ளைட் இருக்குது, இருந்தாலும் ஃப்ளைட்டில் வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு விழா, எல்லோரும் அதில் போக முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் ஃப்ளைட்டும் நமக்கு அட்வைசபிள் இல்லை. பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ட்ரெயினில் போகிறது தான். சென்னையிலிருந்து, திருச்சியிலிருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, கன்னியாகுமரியிலிருந்து என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குது, டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிறேன், பார்த்து தெரிஞ்சு. மோரோவர் நீங்கள் மேங்களூர் போயிட்டீங்கன்னா, மேங்களூர்லேருந்து உங்கள் கேம்ப் சைட்டுக்கு அழைத்துட்டு போகிறது, அங்கேருந்து அவங்க அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் பிரயாணம் பஸ்ஸில் அவங்கள எல்லாரையும் அழைச்சிடுவாங்க. இந்த ஆல்வா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு அழைச்சிடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, பஸ் ஸ்டேஷன்லேருந்து, எல்லா இடத்துலேருந்தும் உங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்டர்நேஷனல் ஜாம்பரி உங்களுக்கு நல்ல அனுபவங்களை தருமையில நினைக்கிறேன். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.